எம்ஐ 17 ஜூலை 24 தேதி யாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் கோவிலுக்கு அருகிலுள்ள வயல்வெளியில் 2 இந்திய ஹெலிகாப்டர்கள் வந்திறங்கின. இரண்டும் M17 ரக ஹெலிகாப்டர்கள். பிரபாவை வழியனுப்பி வைத்தார் புலிகள் இயக்க பிரதி தலைவர் மாத்தியா. இக்காலகட்டத்தில் கிட்டு சென்னையில் இருந்தார். சென்னையில் அடையாறில் இருந்த புலிகள் இயக்க அலுவலகத்தின் வேலைகள் கிட்டுவின் பொறுப்பில் மேற்கொள்ளப்பட்டன. தனது காலுக்கு சிகிச்சை செய்யவே கிட்டு தமிழகம் சென்றார் என்று புலிகள் இயக்கத்தினரால் கூறப்பட்டது. சிகிச்சைக்காக மட்டும் அவர் செல்லவில்லை. யாழ்ப்பாணத்தில் தனிக்காட்டு ராஜாவாக இருந்தவர் கிட்டு. யாழ்ப்பாணத்தில் மாத்தையாவின் ஆதிக்கம் ஏற்பட்டு விட்ட பின்னர் அங்கு தொடர்ந்தும் தங்கியிருக்க கிட்டு விரும்பவில்லை. கிட்டு தமிழ்நாட்டுக்கு சென்றதும் அங்கு அவருக்கு மரியாதை கிடைத்தது. கிட்டுவை பற்றி பத்திரிகைகள் வாயிலாக தமிழக மக்கள் ஏற்கனவே அறிந்திருந்தனர். கிட்டு ஒரு அசாத்தியமான வீரர், இலங்கை படைகளுக்கு தண்ணி காட்டி வருபவர், பயங்கரமான பேர்வழி என்றெல்லாம் தமிழக மக்களும் தமிழகத்தில் உள்ள புலிகள் இயக்க ஆதரவாளர்களான முக்கியஸ்தர்களும் தங்கள் மனதில் ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருந்தனர். குள்ளமான உருவத்துடனும் சாந்தமான முகத்துடனும் மூக்கு கண்ணாடியுடனும் கிட்டுவை கண்டவர்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கும் இந்த மனிதரா இலங்கை படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் என்று வியந்தனர். முக்கிய பிரமுகர்களும் தமிழக பத்திரிகையாளர்களும் சென்னையில் உள்ள புலிகள் இயக்க அலுவலகத்தில் கிட்டுவை தினமும் சந்தித்தனர். தமிழக வார இதழான தேவி என்னும் சஞ்சிகை கிட்டுவிடம் அவரது அனுபவங்களை எழுதுமாறு கேட்டு வாராவாரம் தொடராக வெளியிட்டது. கிட்டு எங்கு சென்றாலும் அங்கு பிரபலமாகி விடுவார். தமிழ்நாட்டில் புலிகள் இயக்க வேலைகளை பேபி சுப்பிரமணியமே முன்னின்று செய்து வந்தார். ஆனாலும் கிட்டுதான் தமிழக மக்களிடம் நன்கு அறிமுகமானார். கிட்டுவை ரோ அதிகாரிகளும் தினமும் சந்தித்துக் கொண்டிருந்தனர். இலங்கை அரசை ஒரு தீர்வுக்கு நிர்பந்திக்கும் காரியங்கள் நடைபெற்று வருகின்றன என்ற தகவலும் கிட்டுவுக்கு தெரிவிக்கப்பட்டது. எம்ஜிஆருக்கு தகவல். இதற்கிடையே தமிழக முதல்வர் எம்ஜிஆருக்கும் இந்திய பிரதமர் ரஜீவ்காந்தி தகவல் அனுப்பிவிட்டார். இலங்கை அரசோடு ஏற்படப் போகும் உடன்பாடு இலங்கை தமிழர்களுக்கு நன்மையானது, திருப்திகரமானது என்பதை எம்ஜிஆருக்கு முதலில் புரிய வைக்க வேண்டுமென்று நினைத்தார் ரஜீவ். எம்ஜிஆருக்கு புரிய வைத்து அவரும் அதனை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழக மக்களிடம் தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனிடம் எம்ஜிஆருக்கு நெருக்கம் இருப்பதும் ரஜீவுக்கு தெரியும். அதனை பயன்படுத்தி எம்ஜிஆர் மூலம் பிரபாகரனை இந்தியாவின் முயற்சிக்கு உடன்பட வைக்கலாம் என்பதும் ரஜீவ்காந்தியின் திட்டம். அதனால் எம்ஜிஆரை புதுடில்லிக்கு அழைப்பித்தார் ரஜீவ்காந்தி. பண்டிருட்டி ராமச்சந்திரன் தான் அப்போது தமிழ்நாட்டில் மின்சார அமைச்சர். எம்ஜிஆரின் மொழிபெயர்ப்பாளரும் அவர்தான். இலங்கை விவகாரத்திலும் பண்டிருட்டியாருக்கு பரிச்சயம் இருந்தது. பண்டிருட்டி ராமச்சந்திரனுடன் எம்ஜிஆர் டில்லிக்கு சென்றார். யாழ்ப்பாணத்தில் இருந்து பிரபாகரனை இந்தியாவுக்கு அழைக்கும் போது புலிகள் மட்டுமே தமிழர்களின் ஏக பிரதிநிதிகள் என்பதை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று பிரபாகரன் கூறியிருந்தார் அல்லவா? அதற்கு உடன்படுவதைப் போலவே இந்திய தரப்பு நடந்து கொண்டு பிரபாகரனை இந்தியாவுக்கு கூட்டிச் சென்றது. ஆனால் இந்தியாவில் நடந்ததோ வேறு கதை. தமிழ்நாட்டில் இருந்த ஏனைய இயக்க தலைவர்களையும் தமது தீர்வு முயற்சியில் இணைத்துக் கொள்ள நினைத்தது இந்திய அரசு. தமிழ் இயக்கங்களிடையே நிலவிய முரண்பாடுகளை பயன்படுத்தி தமது முடிவுக்கு அந்த இயக்கங்களை உடன்பட வைக்கலாம் என்று திட்டமிட்டது ரோ. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் முன்னர் இந்திய அரசும் அதன் உளவு பிரிவுகளும் குறிப்பாக ரோ கையாண்ட அணுகுமுறைகள் ஒரு சுவாரஸ்யமான நாடகம் போலவே இருந்தது. சாம பேத தான தண்டம் என்று சகல வழிமுறைகளையும் இந்திய தரப்பு பயன்படுத்தியது. அந்த நேரத்தில் இலங்கை தமிழ் அமைப்புகளுக்குள் காணப்பட்ட முரண்பாடுகளை முதலில் சொல்ல வேண்டும். அப்போதுதான் அதனை இந்திய தரப்பு எப்படி பயன்படுத்தியது என்பது தெரியும். முரண்பாடுகள். முதலாவது முரண்பாடு புலிகள் இயக்கத்தினருக்கும் ஏனைய தமிழ் அமைப்புகளுக்கும் இடையில் உள்ள முரண்பாடு. இரண்டாவது முரண்பாடு தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் போராளி அமைப்புகளுக்கும் இடையில் நிலவிய முரண்பாடு. மூன்றாவது முரண்பாடு புலிகள் இயக்கத்துடன் இணைந்து நின்ற ஈரோஸ் இயக்கத்திற்கும் ஏனைய இயக்கங்களுக்கும் இடையிலானது. நான்காவது முரண்பாடு இபிஆர்எல்எஃப் புலட் ஆகிய அமைப்புகளுக்கு எதிரான போக்குடைய இஎன்டிஎல்எஃப் இயக்கத்துக்கும் குறிப்பிட்ட இரண்டு இயக்கங்களுக்கும் இடையிலான முரண்பாடு. இஎன்டிஎல்எஃப் இயக்கத்தில் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான அணியினர் தாம் சொல்வதை கேட்க மாட்டார்கள் என்று ரோ தீர்மானித்தது.
எனவே இஎன்டிஎல்எஃப் அமைப்புக்குள் ரோ ஒரு முரண்பாட்டை தோற்றுவித்தது. பரந்தன் ராஜனை மட்டும் டக்ளஸ் தேவானந்தா அணியினருக்கு தெரியாமல் தனியாக அழைத்து பேசியது ரோ. தமது முடிவுக்கு உடன்பட்டால் பரந்தன் ராஜனுக்கு நல்லதொரு எதிர்காலம் இருப்பதாகவும் ஆசை காட்டியது. ரோவின் வலையில் விழுந்தார் பரந்தன் ராஜன். தமது பேச்சை மறுபேச்சில்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம் ரோவுக்கு தேவைப்பட்டது. அப்படியான ஒரு இயக்கம் இருந்தால்தான் புலிகள் தவிர்ந்த ஏனைய இயக்கங்களை வழுக்கி கொண்டு வரலாம் என்பது ரோவின் தந்திரம். பரந்தன் ராஜன் அணியினருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைத்து விடுமோ என்று புலட் நினைக்கும். எனவே இந்திய அரசின் முடிவுக்கு உடன்பட புலட்டும் முன்வரும். புலட் முன்வந்தால் ஏனைய இயக்கங்கள் தாம் தனிமைப்பட்டு விடுவோமோ, இந்திய நட்பை இழந்து விடுவோமோ என்று நினைத்து தாமும் உடன்பாடு தெரிவிக்க வேண்டியிருக்கும். தமிழர் விடுதலை கூட்டணியை பொறுத்தவரை இந்தியாவின் முடிவுக்கு மறுபேச்சே பேசாது. ஆனால் ஆயுதமேந்திய இயக்கங்கள் அதனை மிரட்டி விடலாம். ஆனாலும் மீண்டும் தனக்கு ஒரு அரசியல் வாய்ப்பு கிடைக்குமென்றால் கூட்டணி இயக்கங்களை எதிர்த்து நிற்க துணியலாம். தமிழர் விடுதலை கூட்டணியை தனியாக விட்டால் இந்தியாவின் உதவியுடன் கூட்டணி மீண்டும் வளர்ந்து விடுமோ என்ற நினைப்பில் ஏனைய இயக்கங்களும் இந்தியாவின் முடிவுக்கு ஒத்துழைக்க முன்வரலாம். இதெல்லாம் தமிழ் அமைப்புகளின் பலம் பலவீனங்களை நன்கு தெரிந்து வைத்திருந்த ரோ உளவு பிரிவு போட்ட கணக்குகள். சந்திப்பில் தந்திரம். இந்திய வெளிவிவகார செயலாளர் கே பி எல் மேனனும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் டிக்சித்தும் சென்னை சென்றனர். தமிழக அரசின் விருந்தினர் விடுதியில் ஜூலை 26ஆம் தேதி ஒரு சந்திப்பு நடைபெற்றது. இபிஆர்எல்எஃப், டெலோ, புலட், இஎன்டிஎல்எஃப், ஈரோஸ் மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்களை சந்தித்தார் மேனன். டிக்சித்தும் கலந்து கொண்டார். அந்த சந்திப்பிற்கு புலிகள் இயக்கத்தினர் அழைக்கப்பட்டிருக்கவில்லை. தாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தலைவர்கள் எவருக்குமே தெரிந்திருக்கவில்லை. மேனன் என்ன சொல்லப் போகிறார் என்று அறிவதில் ஆர்வமாக அமர்ந்திருந்தனர். மேனன் அழகான ஆங்கிலத்தில் அவர்களுக்கு சொன்னார், வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தீர்வு வரப்போகிறது. விரைவில் இலங்கையுடன் அத்தகைய தீர்வை உள்ளடக்கிய ஒப்பந்தத்தில் நாம் கையொப்பமிடக்கூடும். வடக்கு கிழக்கு இணைப்புடன் கூடிய தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளுக்கு பொருத்தமான ஒரு தீர்வைத்தான் இந்தியா பெற்றுத்தரும் என்றார் மேனன். அங்கு அழகான பொய்யொன்றையும் மேனன் சொல்லத் தவறவில்லை. புலிகள் இயக்கத்தினரும் இந்த தீர்வுக்கு உடன்பாடு தெரிவித்து விட்டனர் என்றார் மேனன். அதுதான் அவர் சொன்ன பொய். புலிகள் இயக்கத்தினருக்கும் ஏனைய இயக்கங்களுக்கும் இடையே இருந்த கடும் பகையை மேனன் அறிவார். புலிகள் உடன்பட்டு விட்டார்கள் என்றால் புலிகளை விட இந்தியாவிடம் நல்ல பெயர் எடுக்கும் அவசரத்தில் ஏனைய இயக்கங்கள் விழுந்தடித்து கொண்டு ஓடி வருவார்கள் என்று நினைத்தார் மேனன். ஜூலை 26 மாலையில் ஏனைய இயக்க தலைவர்களை புறப்பட்டு புதுடில்லி வருமாறு கூறப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டில் ரோ உளவு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் மாலுக்கா, கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவர் இயக்கங்களை தனித்தனியாக சந்தித்து பேசினார். இலங்கை அரசோடு பேச்சு நடத்தப் போகிறோம், அந்த சந்தர்ப்பத்தில் நீங்களும் இருக்க வேண்டும், எனவே புதுடில்லிக்கு புறப்படுங்கள் என்றார். இஎன்டிஎல்எஃப் அமைப்பில் பரந்தன் ராஜன் மட்டும் கனகராஜா என்பவரை மொழிபெயர்ப்பாளராக அழைத்து கொண்டு புதுடில்லிக்கு உடனே சென்றார். இபிஆர்எல்எஃப், புளொட், டெலோ போன்ற அமைப்புகளின் தலைவர்கள் தாம் நேரில் செல்லாமல் தமது பிரதிநிதிகளையே புதுடில்லிக்கு அனுப்பி வைத்தனர். தாம் நேரில் கலந்து கொண்டால் உடனே முடிவுகள் சொல்ல வேண்டியிருக்கும். பிரதிநிதிகள் கலந்து கொண்டால் தலைவர்களிடம் கேட்டுத்தான் சொல்ல வேண்டும் என்று சாட்டி சொல்லி தப்பிக்கலாம் என்பதுதான் காரணம். இபிஆர்எல்எஃப் சார்பாக கேதீஸ்வரன், வரதராஜ பெருமாள் ஆகியோரும், புலட் இயக்கத்தின் சார்பாக சித்தார்த்தன், ரா வாசுதேவா ஆகியோரும், டெலோ சார்பாக ஸ்ரீகாந்தாவும், ஈரோ சார்பாக பாலகுமார், சங்கர் ராஜி ஆகியோரும், தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக அமிர்தலிங்கம், சிவசிதம்பரம், சம்பந்தன் ஆகியோரும், இஎன்டிஎல்எஃப் சார்பாக பரந்தன் ராஜன், கனகராஜா ஆகியோரும் புதுடில்லி சென்றனர். விமான டிக்கெட், ஹோட்டல் செலவுகள் யாவும் இந்திய அரசின் பொறுப்பு. புதுடில்லியில் பிரதமர் ராஜீவ்காந்தியின் இல்லத்திற்கு அருகிலிருந்த சாம்ராட் ஹோட்டலில் அவர்கள் அனைவரும் தங்க வைக்கப்பட்டனர். புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் மட்டும் அங்கு இருக்கவில்லை. டிக்சிட் சந்திப்பு. புதுடில்லியில் உள்ள அசோக் ஹோட்டலில் தனியான அறையொன்றில் பிரபாகரன் உட்பட புலிகள் இயக்க தூதுக்குழுவினர் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். குறிப்பிட்ட அறையில் சகல வசதிகளும் இருந்தது. அறையின் முன்பாக கருப்பு பூனைகள் காவலுக்கு நிறுத்தப்பட்டனர்.
பிரபாகரனோ வேறு எவருமோ அறையை விட்டு வெளியே செல்ல முடியாது. அவர்களது பாதுகாப்புக்காக அத்தகைய ஏற்பாடு செய்யப்பட்டதாக காரணம் கூறப்பட்டது. ஆனால் உண்மையில் கிட்டத்தட்ட தாம் காவலில் வைக்கப்பட்டுள்ளோம் என்பதை பிரபாகரன் தெரிந்து கொண்டார். அசோக் கோட்டலுக்கு சென்று பிரபாகரனை சந்தித்தார் டிக்சித். இலங்கை அரசுடன் இந்தியா ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப் போகிறது என்ற தகவலை அப்போதுதான் முதல் தடவையாக பிரபாகரனிடம் தெரிவித்தார். இந்தியா தன்னை திட்டமிட்டு ஏமாற்றிவிட்டது என்ற வெறுப்பும் கோபமும் பிரபாகரன் மனதில் தோன்றுவதற்கான இலங்கை இந்திய அரசுகளுக்கிடையே செய்யப்படவுள்ள ஒப்பந்த நகலையும் பிரபாகரனிடம் கொடுத்தார் டிக்சித். தம்முடன் கலந்து பேசாமல் கருத்தும் கேட்காமல் இதுதான் ஒப்பந்தம், இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று இந்தியா கையாண்ட அணுகுமுறை பிரபாகரனுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. எமது மக்கள் சார்பாக எம்முடன் கலந்து பேசாமல் நீங்கள் மட்டுமே ஒரு முடிவுக்கு எப்படி வர முடியும் என்று கேட்டார் பிரபாகரன். டிக்சித் அதிகாரத் தோரணையில் உறுதியான குரலில், இதுதான் இந்திய அரசின் முடிவு, நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது போல பதிலளித்தார். டிக்சித் அன்று நடந்து கொண்ட முறை பிரபாகரனுக்கு மறக்க முடியாத அனுபவம். அதனை மனதில் வைத்திருந்துதான் பிரபாகரன் பின்னர் டிக்சித்துக்கு யாழ்ப்பாணத்தில் பாடம் புகட்டினார். அது பற்றி பின்னர் பார்க்கலாம். தற்காலிக இணைப்பு. ஒப்பந்த நகலில் வடக்கு கிழக்கு இணைப்பு தற்காலிகம் என்றே குறிப்பிடப்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்திருப்பது தற்காலிக ஏற்பாடாகவே இருக்கும். 1988 டிசம்பர் 31 அல்லது அதற்கு முன்பாக கிழக்கு மாகாண மக்கள் மத்தியில் கருத்துக்கணிப்பு வாக்கெடுப்பு நடத்தப்படும். வடக்கு மாகாணத்துடன் இணைந்திருப்பதா அல்லது கிழக்கு மாகாணம் தனியான நிர்வாக அலகாகி தனி மாகாண சபையாகி தனியான ஒரு ஆளுநர், தனியான முதலமைச்சர் மற்றும் தனியான அமைச்சரவையை ஏற்படுத்துவதா என்பதை கிழக்கு மாகாண மக்கள் தீர்மானிப்பர். அதேவேளை ஒப்பந்தத்தில் இன்னொரு விடயமும் குறிப்பிடப்பட்டிருந்தது. கிழக்கு மாகாணத்தில் கருத்துக்கணிப்பு வாக்கெடுப்பை தள்ளி வைக்க ஜனாதிபதி விரும்பினால் அவ்வாறு செய்யலாம். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பாரம்பரிய தாயகம், அதில் எந்த விட்டுக் கொடுப்புக்கும் தயாராக இல்லை என்று புலிகள் இயக்கத்தினர் தெரிவித்தனர். அதற்கும் இந்திய தூதுவரிடம் பதில் தயாராகவே இருந்தது. வடக்கு கிழக்கு எப்போதும் இணைந்துதான் இருக்கும். சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே தற்காலிக இணைப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கருத்துக்கணிப்பு வாக்கெடுப்பை நடத்தப் போவதில்லை. வடக்கு கிழக்கு தொடர்ந்து ஒரு நிர்வாக அலகாக இருக்கும் என்று ஜே.ஆர். ஜெயவர்த்தன உறுதியளித்துள்ளார். ராஜீவ்காந்தி அந்த உத்தரவாதத்தை பெற்றுள்ளார். இந்தியாவை நம்பி நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளலாம். ஜே.ஆர். தனது வாக்குறுதியை மீறி நடந்தால் இந்தியா அவரை கவனித்துக் கொள்ளும் என்று டிக்சித் சொன்னார். பிரபாகரன் அசைந்து கொடுக்கவில்லை. நீங்கள் சொல்லும் விடயத்தை எழுத்தில் தர முடியுமா என்று கேட்டார் பிரபாகரன். டிக்சித் அதற்கு உடன்படவில்லை. பிரதமர் ராஜீவ்காந்தியை தனியாக சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் பிரபாகரன். டிக்சித்துக்கும் பிரபாகரனுக்கும் இடையில் காரசாரமான வாக்குவாதம் நடைபெற்றது. ஒரு கட்டத்தில் டிக்சித் பிரபாகரனை பார்த்து, 4 தடவை நீரம்மை ஏமாற்றிவிட்டீர் என்றார். 4 தடவை நான் என் மக்களின் நலனை காப்பாற்றி விட்டேன் என்பதே அதற்கு பிரபாகரன் சொன்ன பதில். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.